ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருபுறம் பார்த்தீங்கன்னா தீவிரமான படிப்பு, ஏன்னா டெட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, பேப்பர் ஒன்றுக்கான தேதியும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, பேப்பர் டூ வெகு விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா தீவிரமான போராட்டம், ஏன்னா கிட்டத்தட்ட 10-13 வருடங்களாக அவங்க நடத்தப்பட்ட டெட் எக்ஸாமில் 100க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்று பணி நியமனம் கிடைக்காமல், சமூகத்தில் ஒரு அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல், உறவினர்களிடையே ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் மன வருத்தமும் மன குமுறலுமோட போராட்ட களத்தில் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்விற்கு ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க, அவர்களுக்கும் மன வருத்தமும் மனக்குமுறலும் இருக்கும். சார், இவங்களுக்கு என்ன சார் மன வருத்தம் மனக்குமுறல்? ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்குள்ளே என்ன ஒரு மனக்குமுறல் மன வருத்தம் இருக்கும், ஐயோ நம்ம படிக்கிறோமே இந்த படிப்புக்கான அங்கீகாரம் வேலை கிடைக்குமா, அங்கேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வேலை கிடைக்காமல் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம படித்து இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தம் ப்ளஸ் மனக்குமுறல் இதோடு தான் அவங்களோட படிப்பு இருக்கும். ஒரு முழுமையான நினைப்போடு அவங்களோட படிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் வாயிலாக பதிவு பண்ணுறோம். இந்த போராட்டம் நடத்துகிறாங்களே, இந்த போராட்டம் வெற்றிகரமாக அமையுமா? ஏன்னா இதுவரையும் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, அத்தனை போராட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோல்வியின் விளிம்பில் தான் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பிலிருந்து ஒரு சின்ன ஒரு தீப்பொறி கூட கிளம்பலை. அதாவது இந்த மாதிரி நாங்கள் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு இப்படி செய்ய போகிறோம்னு ஒரு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்லை. ஏன்னா போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம கல்வி அமைச்சர். ஆனால் முதலமைச்சருடைய வாயிலாக எழுத்துப்பூர்வமாக அல்லது ஜிஓ வந்து பாஸ் பண்ணி இல்லாட்டி இதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு எதுவுமே இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. அந்த அங்கீகாரம் கிடைக்காததன் வெளிப்பாடு தான் இந்த போராட்டம் இன்றைக்கி நடக்கிற டிவி வளாகத்தில். வெற்றியின் இலக்கை நோக்கி, இந்த வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு சார்? தேர்வு எழுத போகிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கான வெற்றியா, அல்லது போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா அவங்களுக்கான வெற்றியா? கண்டிப்பாக இரு நபர்களுக்குமே வெற்றிங்கிறது கிடைத்தா எல்லாருக்குமே நல்லது தான். ஏன்னா போராட்டங்கிறது அவங்க சும்மா கிடையாது, அவங்க வீட்டில் அவங்களுக்குன்னு வேலைகள் இருந்திருக்கும், அந்த வேலைகளெல்லாம் ஒதுக்கிட்டு அனைவரும் ஒன்றாக திரண்டு ஆசிரியருடைய அந்த டிவி உலகத்தில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. இது அரசினுடைய கவன ஈர்ப்பு போராட்டம்ங்கிறாங்க. கண்டிப்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் வெற்றி பெற நம்மளோட கல்வி சதகம் சேனல் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்விற்காக படிச்சுட்டு இருக்காங்க தீவிரமாக, அவங்க தேர்வு எழுதலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. கண்டிப்பாக நமக்கான கடமை என்னவோ அந்த கடமையை நாம் செய்து முடித்து விட்டோம் என்றால் பலனை நாம் எதிர்பார்க்க கூடாது. பலன் எதிர்பார்த்தோம் என்றால் செய்த செயலில் ஒரு திருப்தி இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் செய்கிற செயலை முழுமையாக செய்யுங்க, அதற்கான பலன் உங்களுக்கும் கிடைக்கும். நான் நம்பிக்கை அப்படிங்கிறதா வாழ்க்கை தான் நம்பிக்கை. அப்போ கண்டிப்பாக இருவருக்குமே வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கு கிடைப்பதற்கு கல்வி சதகம் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி கேட்கலாம் சில பேர், சார் நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீங்க சார், 82 மதிப்பெண் நான் கண்டிப்பாக எடுத்துருவேன் சார், இந்த டெட் எக்ஸாம் எழுதுனா வேலை கிடைக்குமா சார், வேலை உறுதியா சார், ஏதாவது வாய்ப்பு கிடைக்க இருக்கா சார்? ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 80,000 பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் பணி உத்தரவாதம் அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. எக்ஸாக்ட்லி நான் இல்லைன்னு சொல்லலை. இதில் வந்து அதிக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண பாடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ். ஸோ இந்த பாடங்களில் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிக எண்ணிக்கையில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இவர்களுக்குள்ள தான் போட்டிகள் இருக்கும். இதை தாண்டி சமூக அறிவியலில் கொஞ்சம் பேர் தான். அறிவியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரொம்ப 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 லெஸ் தான். இதை தாண்டி ஜியோக்ரஃபியில் அதே மாதிரி கேண்டிடேட்ஸே கிடையாது. சில பாடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர்கள் பிடி அசிஸ்டண்ட்டு கிடையாது. ஏன்னா இப்போ இதுவரை நடந்த டெட்டில் வந்து அதிகமாக பாஸ் பண்ண கேண்டிடேட் இல்லைப்பா. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ் அண்டு மேக்ஸ் இவங்களுக்குள்ள தான் டஃப்பான ஒரு காம்படிஷன் இருக்குது. எதில்? இந்த டெட் எக்ஸாமில். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சும்மா வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை பேர் ஆண்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் பெண்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விட பாட வாரியாக நீங்கள் உங்கள் மைண்டை செலுத்துனீங்க அப்படின்னா இந்த டெட்டு அறிவியல் பாடப்பிரிவை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு வரமாக அமையும். இதை தாண்டி சமூக அறிவியல்லையுமே நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜியோக்ரஃபி இப்படி செப்பரேட் உங்களுடைய பாட வாரியாக உங்களுக்கான முன்னுரிமை கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடவுள் உங்களுக்கு இந்த டெட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலை கிடைக்கணும்னு எழுதியிருந்தால் அதை யாராலையும் அளிக்க முடியாது. சார் எப்படி சார் இவ்வளோ அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க? ஆமாம், 2013 அப்படிங்கிற தேர்வு அப்போ நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடித்த யங்ஸ்டர்ஸ் எப்படி வேலைக்கு போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களே கனவுல ஒரு நாள் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. டப்புன்னு அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க எழுதின தேர்வு எழுத்து மதிப்பெண் டெட் எக்ஸாம் மதிப்பெண்ணை வச்சு மட்டுமல்லாமல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அவங்களோட கல்வியல் பள்ளியில் எடுத்த மதிப்பெண் அது போகிறதுக்கு டிகிரியில் எடுத்த மதிப்பெண்கள்லாம் ஒன்றிணைத்து அவங்களுக்கு வெயிட்டேஜ்னு வச்சாங்க. அவங்க கரண்ட் இயரில் இருந்தனால அவங்க வெயிட்டேஜ் ஹையாக இருந்துச்சு.
குயிக்காக போயிட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால் படிச்சிருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க இல்லை சம்மதர் கேடரில் படிச்சிருப்பாங்க, அவங்களுடைய வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் டெட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் பார்த்தீங்கன்னா 112, 106, 105. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் 82 மார்க் எடுத்துகிட்டு எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தவங்க 82, 83, 85 இந்த மாதிரி இந்த மதிப்பெண்கள் எடுத்த இந்த பிரசன்ஸ் ஆஃப் அந்த 2013 இருந்த அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட வயசு 25 இருந்த தேர்வர்கள் அதிகமாக பாஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க தலையில் எழுதியிருக்க உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு கிடைச்சிச்சா? இப்போ உங்கள் தலையில் எழுதியிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு தீவிரமே இல்லாமல் படிச்சுட்டு சார் நானும் படிச்சிருக்கலாமே, என் ஃப்ரெண்டு வேலைக்கு போயிட்டான்டா, நானும் இந்த மாதிரி ஜியாகிரஃபி மேஜர், நானும் ஒரு சுவாலஜி மேஜர், நான் ஒரு பாட்னி மேஜர், நான் தவற விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வருந்துவதை விட்டுவிட்டு தற்போது தீவிரமாக உழைத்து நீங்கள் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி என்ரோல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பணி நியமனம் எப்படி சார் இருக்கக்கூடும், பணி நியமனம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நாம் நம்முடைய வேலையை சரியாக செய்வோம். ஏன்னா இந்த போராட்டம் என்பது GO 149 நீங்கள் நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம். இந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெற கூடும், அதை நம்ம அடித்து சொல்லலாம். ஆனால் பட் இப்போதைக்கு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து 100% வந்து அங்கீகாரமாக கூற இயலாது. ஒருவேளை வந்தாலும் அதற்கு ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமது ஆசிரியர்கள் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு நிலைகளில் அவர்களுடைய உடம்பை முழுமையாக வருத்தி போராட்ட களத்தில் நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதற்கான வெற்றி கிடைச்சிச்சோ அப்படின்னா அனைத்து டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கான வெற்றி தான். இன்றைய போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கையோ அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக அரசு வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கவனத்தை இந்த போராட்டத்தின் மேல் செலுத்துவாங்க, அவர்களுக்கான வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்வி சதகம் சேனல் வாயிலாக தெரிவித்து இந்த பதிவை இதோடு நிறைவு பெறோம். நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ எப்போல்லாம் அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் உங்க கையில் உடனுக்குடன் கிடைக்கும். இது உங்கள் கல்வி சதகம், உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம். நாளை நமதே, வெற்றி நமதே. நன்றி.